வனராஜன் இரா சரவணன் முன்னுரை காட்டில் உணவை தேடி ஒரு கூட்டமும் அவற்றிடமிருந்து தங்கள் உயிரை காத்துக்கொள்ள ஒரு கூட்டமும் ஓடிக்கொண்டே இருக்கின்றன இங்கு வேகமாக ஓடத் தெரிந்தால் மட்டுமே உயிர் வாழ முடியும் அது உணவுக்காக ஓடும் கூட்டமாக இருந்தாலும் சரி உயிருக்காக ஓடும் கூட்டமாக இருந்தாலும் சரி காடு தான் ஆனால் கருணை என்பது பிறந்த அனைத்து உயிரிடமும் காணப்படுகின்றது உலகம் தன் பாதை மாறாமல் தொடர்ந்து சுற்றிக்கொண்டிருக்க காரணம் அன்பு மட்டுமே காட்டில் ஒரு சிங்கத்திற்கும் குட்டிக்கும் இடையேயான அன்பின் வெளிப்பாடுதான் வாருங்கள் வனராஜனுடன் சேர்ந்து நாம் பயணிப்போம் விடியலில் அந்த காட்டை சூழ்ந்திருந்த இருளை விலக்கி பகலை மீட்டெடுக்க ஆதவன் வெளியே வந்தான் ஆதவனின் பொன்னிற ஒளிகள் அந்த அழகிய பசுமையான காடுகளில் உள்ள மரங்களை கடந்து வெளிச்சம் காட்டிற்குள் பரவியது ஓங்கி உயர்ந்து வளர்ந்துள்ள அந்த மரங்களுக்குள் ஊடுருவும் அந்த ஒளியை பார்க்கும்போது மரங்களுக்கு சிறகுகள் முளைத்துவிட்டதோ என்று எண்ணத் தோன்றும் வெயிலும் மழையும் அந்த காட்டை அதிகமாக நேசித்தது அங்குள்ள உயிரினங்கள் காட்டை நம்பித்தான் இருக்கின்றன என்பதை அவை அறிந்திருந்தன அந்த வனத்தின் நடுவில் ஒரு நீர் நிலையில் சில வெள்ளை நிற நாரைகள் மீனை தேடி பிடித்து விழுங்கிக் கொண்டிருந்தன ஒரு புறம் சில காட்டுப்பன்றிகளும் ஒட்டக சிவிங்கிகளும் குரங்கு கூட்டமும் மற்றொரு புறம் உடல் முழுவதும் வெண்ணிற புள்ளிகளை தனக்கு உரியதாக கொண்ட ஒரு அழகிய புள்ளிமான் கூட்டம் நீர்நிலையில் தண்ணீர் குடித்துக் கொண்டு இருந்தன நீர்நிலை அருகில் இருந்த புற்களை சில மான்கள் மேய்ந்து கொண்டும் சில மான்கள் தன் குட்டிகளுக்கு பால் கொடுத்து கொண்டும் இருந்தன நீர்நிலையின் சற்று தொலைவில் ஒரு பெரிய சிங்கத்தின் நிழல் நீர்நிலையில் நீரை குடித்து கொண்டிருக்கும் புள்ளிமான்கள் பகுதியை நோக்கி மெதுவாக நடந்து வந்தது ஆபத்தை உணராத அந்த மான் கூட்டம் தங்கள் வேலைகளில் கவனமாக இருந்தன கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிங்கத்தின் நிழல் புள்ளிமான்களை நெருங்கி வந்தது அப்போது கூட்டத்தில் நீரை குடித்து கொண்டிருந்த ஒரு புள்ளிமான் அந்த சிங்கத்தின் நிழலை பார்த்து விட்டது தங்களை நோக்கி ஆபத்து வருவதை உணர்ந்த அந்த புள்ளிமான் தன் கூட்டத்தை எச்சரிக்கும் விதமாக பதட்டத்துடன் மிக சத்தமாக ஒலியை எழுப்பத் துவங்கியது அந்த மான் மீண்டும் மீண்டும் ஒலியை எழுப்பிக் கொண்டே இருந்தது அந்த எச்சரிக்கை ஒளியை கேட்டு அனைத்து மான்களும் தங்களை நோக்கி வரும் சிங்கத்தின் நிழலை பார்த்தன அவை அனைத்தும் அங்கிருந்து தங்கள் உயிரை காத்துக்கொள்ள காற்றில் துள்ளி குதித்து அந்த பகுதியிலிருந்து ஓடத் துவங்கின சில வினாடிகளில் அந்த கூட்டம் மரங்கள் நிறைந்த பகுதிக்குள் சென்று மறைந்தும் விட்டன இவைகளுடன் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்த மற்ற விலங்குகளும் அங்கிருந்து வேகமாக ஓடிச் சென்றன குரங்குகள் ஓடி அருகில் இருந்த மரத்தில் ஏறிக்கொண்டன அந்த மான் கூட்டம் தங்கள் உயிரை காத்து கொள்ள ஓடிச் சென்றதா அல்லது காற்றில் பறந்து சென்றதா என்ற ஐயம் மற்ற விலங்குகளுக்கு இருந்தது அந்த சிங்கத்தின் நிழல் புள்ளிமான்கள் நீர் குடித்துக் கொண்டிருந்த நீர்நிலை அருகில் வந்து நின்று பார்த்தது அங்கிருந்த அனைத்து உயிரினங்களும் தான் வருவதை அறிந்து ஓடிவிட்டதை எண்ணி அந்த சிங்கம் சற்று நேரம் அங்கேயே நின்றிருந்தது மரத்தில் இருந்த குரங்குகள் மேலும் கீழும் குதித்து அந்த சிங்கத்தை மரத்தில் இருந்தபடி கேலி செய்தது மீண்டும் அங்கிருந்து அந்த சிங்கத்தின் நிழல் வேறு பகுதியை நோக்கி நடக்கத் துவங்கியது மரங்கள் நிறைந்த பகுதியில் எருமை கூட்டம் ஒன்று புற்களை நடந்தவாறு இருந்தன அவற்றின் கன்றுகளும் தாயை பின்தொடர்ந்து வந்தபடி மேய்ந்து கொண்டு வந்தன சில எருமைகள் மரத்தின் நிழலில் அசை போட்டபடி படுத்து ஓய்வெடுத்து கொண்டிருந்தன கோரை புற்களை கடந்து வந்த சிங்கம் இந்த எருமைகள் மேய்ந்து கொண்டிருக்கும் பகுதியில் உள்ள மரங்களுக்கு பின்னால் மறைந்தபடி மெதுவாக நடந்து வந்தது மேய்ச்சலிலும் ஓய்வெடுப்பதிலும் கவனம் செலுத்திய எருமை கூட்டம் இந்த சிங்கம் அவற்றை நோக்கி வருவதை உணரவில்லை சிங்கம் மரங்களில் ஒளிந்தபடியே எருமைகள் இருக்கும் பகுதியை நெருங்கியது அந்த கூட்டத்தில் புற்களை மேய்ந்து கொண்டிருந்த வயதான எருமை ஒன்று அதற்கு பார்வையும் மங்களாகவேதான் தெரியும் இருப்பினும் அந்த எருமை தங்கள் கூட்டத்தை நோக்கி சிங்கம் ஒன்று மரத்தின் பின்னால் மறைந்து மறைந்து வருவதை கவனித்து விட்டது தன் கூட்டத்தை எச்சரிக்க சத்தமாக எச்சரிக்கை ஒளியை எழுப்பியது அதனை கேட்டு படுத்திருந்த எருமைகள் சட்டென்று எழுந்து ஓட ஆரம்பித்தன அந்த கூட்டத்தில் வயதான எருமைகளையும் கன்று குட்டிகளையும் கூட்டத்தின் மத்தியில் ஓட விட்டு கூட்டத்தின் விளிபுரமாக வலிமை மிகுந்த எருமைகள் அவற்றிற்கு ஒரு பாதுகாப்பு அரணை ஏற்படுத்தி ஓடின அந்த சிங்கம் அந்த பகுதியை நெருங்குவதற்குள் அனைத்தும் அங்கிருந்து ஓடி மறைந்து விட்டன கூட்டத்திலிருந்து பிரிந்த ஒரு கன்றுக்குட்டியை தவிர அந்த கன்றுக்குட்டி என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு மரத்தின் பின்னால் ஓடி ஒளிந்து கொண்டிருந்தது சிங்கம் வருவதை எண்ணி அதன் கால்கள் நடுக்கத்தில் இருந்தன அந்த சிங்கம் அந்த கன்றுக்குட்டி மறைந்து நின்றிருந்த மரத்தின் முன்னால் வந்து நின்றது கன்றுக்குட்டியும் அந்த சிங்கம் தான் ஒளிந்து கொண்டிருக்கும் மரத்தின் முன்னால் வந்து நின்றதை உணர்ந்தது பயத்தில் அந்த கன்றுக்குட்டியின் உடல் முழுவதும் வியர்க்கத் துவங்கியது கால்களில் நடுக்கம் அதிகரித்தது கன்றுக்குட்டி மரத்தின் பின்னால் தான் ஒளிந்திருப்பது அந்த சிங்கத்திற்கு தெரியாது என்று நினைத்தது சிறிது நேரம் கழிந்தது தன் பயத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அந்த கன்றுக்குட்டி சிங்கம் போய்விட்டதா என்று மரத்தின் பின்னாலிருந்து மெதுவாக எட்டி பார்த்தது அந்த சிங்கம் மரத்தின் முன்னால் இந்த கன்றுக்குட்டிக்காக காத்து கொண்டு நின்றிருந்தது அந்த சிங்கத்தை பார்த்த கன்றுக்கு சிங்கத்தின் மேல் இருந்த பயம் தெளிந்தது அது கீழே விழுந்து உருண்டு புரண்டு தன் கால்களை மேலே பார்த்தவாறு உதைத்துக்கொண்டு சிரித்தது அந்த கன்று சிரிப்பதை பார்த்து கொண்டு அந்த சிங்கம் அதே இடத்தில் நின்றிருந்தது அந்த கன்றுக்குட்டி சிரிப்பதிலும் ஒரு அர்த்தம் இருந்தது அது பார்த்தது வலிமை இழந்து உடல் மெலிந்து காணப்பட்ட மார்கனைத்தான் இந்த காட்டில் மார்கன் அனைவருக்கும் அறிமுகமானவரே சிரித்துக் கொண்டிருந்த கன்று சிரித்து முடித்துவிட்டு கோபத்துடன் மார்கன் முன்னால் எழுந்து நின்றது மார்கன் அந்த கன்றை பார்த்தபடி பாவமாக நின்று கொண்டிருந்தார் கன்று கோபத்துடன் தன் முன்னால் மரத்திலிருந்து காய்ந்து முறிந்திருந்த மரத்துண்டின் மேல் தனது வலது காலை எடுத்து வைத்தது அந்த மரக்கிளை எருமை கன்று கால் வைத்த வேகத்தில் சிறிது விரிசல் விட்டது மார்கன் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எங்க கூட்டம் மேச்சில் இருக்கிற பகுதி பக்கம் வராதிங்கன்னு அங்க பாருங்க வரது நீங்க தானே தெரியாம எங்க கூட்டம் எப்படி ஓடிக்கிட்டு இருக்குன்னு எருமை கூட்டம் புழுதியை கிளப்பி கொண்டும் தலையை ஆட்டியபடியும் முச்சிரைக்க ஓடிக்கொண்டிருந்தன தன்னை பார்த்து பயந்து ஓடும் அந்த கூட்டத்தை பார்த்த மார்கன் அப்பாவித்தனமாக இதுக்கு நான் காரணம் இல்லை என்னை பார்த்து யாரும் பயந்து தான் நான் மரங்களுக்கு பின்னால மறைஞ்சி வந்தேன் என அந்த கன்றுக்கு சமாதானம் கூறினார் மார்கன் அதனை கேட்டு மார்கனை கேலி செய்யும் விதமாக வாய்விட்டு சிரித்தது அந்த கன்றுக்குட்டி உங்களை பார்த்து யாராவது பயப்படுவாங்களா மார்கன் தவறான கற்பனை வேண்டாம் இதை கேட்க கூட நல்லா இல்லை மார்கன் அதற்கு பதில் சொல்ல விரும்பாமலும் என்ன செய்வதென்று தெரியாமலும் அமைதியாக நின்றிருந்தார் அப்பாவியாக தன் முன்னால் நின்றிருந்த மார்கனை பார்த்த அந்த கன்றுக்குட்டியின் மனதில் கருணை பிறந்தது உங்களை பார்த்தா இந்த முறை முறை அடுத்த எதிர்பார்க்காதீங்க மார்கனை பெருந்தன்மையுடன் மன்னித்து விட்டு அந்த கன்றுக்குட்டி தன் கூட்டத்தை நோக்கி கர்வமாக நடந்து சென்றது அந்த கன்றின் முன் மௌனம் காத்து நின்ற மார்கன் தான் போக வேண்டிய இடத்தை நோக்கி மீண்டும் நடக்க ஆரம்பித்தார் ஒரு அழகிய ஒற்றை மரம் அது நன்கு வளர்ந்தும் அதன் கிளைகள் பறந்து விரிந்தபடியும் இருந்தது மரத்தை சுற்றி புற்கள் வளர்ந்து காணப்பட்டது அந்த புற்களில் பல வண்ணங்களில் பூக்களும் வளர்ந்திருந்தன மரத்திற்கு சற்று தொலைவில் நீண்டு வளர்ந்திருந்த கோரை புற்களும் மலர்களை தேடி வரும் வண்டு இனங்களும் எப்போதும் அந்த மரத்திற்கு துணையாக இருந்தன மார்கன் மேற்கொண்ட பயணம் இந்த இடத்திற்கு வருவதற்காகத்தான் மரத்தின் பார்வையில் மார்கன் வருவது தெரிந்தது அவரின் வரவை எண்ணி அந்த மரம் காற்றில் நடனமாடியது அந்த மரத்தில் இருந்த இளன் சிவப்பு நிற பூக்கள் காற்றில் பறந்து சென்று மார்கனை வரவேற்கும் விதமாக அவர் மேல் விழுந்தன மார்கன் வருவதில் அப்படி ஒரு சந்தோஷம் அந்த மரத்திற்கு ஏன் இருக்காது தன்னை நேசிப்பவர்களில் அவரே முதன்மையானவர் என்று அந்த மரத்திற்கு தெரியும் அந்த மரத்தின் முன்னால் வந்து நின்றார் மார்கன் அந்த மரத்தை பார்க்கும்போது மார்கன் முகத்தில் பசித்த குழந்தைக்கு பால் கிடைத்தால் என்ன மகிழ்ச்சி காணப்படுமோ அப்படி காணப்பட்டது அவரின் முகம் மரத்திற்கு சற்று தொலைவில் பெரிய எலி ஒன்று மழைக்காலத்தை எதிர்கொள்ள தன் தோளில் தானிய கதிர்களை சுமந்து கொண்டு தன் இருப்பிடத்தை நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்தது அதன் பெயர் ஹாலி அனைவரிடமும் அன்பை செலுத்தும் குணம் கொண்டது இந்த ஹாலி அன்பை கொடுத்தால் அதனை யாரும் திருப்பித் தராமல் ஏமாற்றிவிட மாட்டார்கள் என்பதில் நம்பிக்கை உடையதுதான் இந்த ஹாலி மார்கன் மரத்தின் அடியில் கால்மேல் கால் போட்டு அந்த மரத்தில் சாய்ந்து படுத்து யோசித்தபடி அருகில் வளர்ந்திருந்த சிறு புற்களை வாயில் கடித்து மேலே பார்த்து துப்பிக்கொண்டிருந்தார் அந்த மரத்தை கடந்து சென்ற ஹாலி மார்கன் படுத்து யோசித்துக் கொண்டிருந்ததை பார்த்து நின்றது மார்கன் ஹாலியின் குரலை கேட்டு யோசனையிலிருந்து வெளியே வந்தார் ஹாலி அவர் முன்னால் நிற்பதை பார்த்து எழுந்து நின்றார் என்ன கேட்ட ஹாலி சாப்பிட்டு சில நாட்கள் ஆகுது அதை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருந்தா தனது கைகளில் வைத்திருந்த தானியங்களை காண்பித்தது மார்கன் அதன் கைகளில் வைத்திருந்த தானியங்களை அருகில் சென்று பார்த்தார் ஹாலி தன்னை கிண்டல் செய்வதாக எண்ணிய மார்கன் கோபத்துடன் என்ன கேலி செய்தியா ஹாலி தவறான கேள்வியை கேட்டதற்காக மிகவும் வருத்தப்பட்டது ஹாலி

நீ சொல்வது உண்மைதான் ஹாலி அன்பு என்றுமே தோற்றது கிடையாது ஹாலியிடம் தன் இன்முகத்தை காட்டினார் மார்கன் அரசு நான் விளம்புறேன் உங்களுக்கு கண்டிப்பா எனக்கு உதவி வேண்டும் போது கூப்பிடுற நீ உன்னுடைய வேலைகளை கவனிகாலி சரவரசு நான் ஆனா மார்கனிடம் இருந்து விடைபெற்ற ஹாலி மீண்டும் கதிர்களை தன் தோளில் சுமந்து கொண்டு ஒரு பாடலை பாடியபடி அங்கிருந்து தனது இருப்பிடத்தை நோக்கி நடந்து சென்றது எதிர்கொள்ள வேண்டும் மார்கன் பாடிக்கொண்டு சென்ற ஹாலியை பார்த்தபடியே நின்றிருந்தார் அந்த காட்டில் இருந்த உயிரினங்கள் அனைத்தும் மார்கன் மேல் அன்பும் மரியாதையும் வைத்திருந்தன ஒரு கூட்டத்தை தவிர மரத்தின் கீழ் ஹாலியை வழி அனுப்பிவிட்டு நின்றிருந்த மார்கனின் முன்னால் ஒரு கூலி கூலியனத்தைச் சேர்ந்த கழுகு ஒன்று அந்த மரத்தின் கிளையில் பறந்து வந்து அமர்ந்தது அதன் பெயர் கின் கூலியின கழுகு கூட்டத்தின் தலைவர் அரசருக்கு வணக்கம் மார்கன் கின் வருகையால் மகிழ்ச்சி அடைந்தார் வணக்கம் கின் என்ன செய்தியோடு வந்திருக்கீங்க அரசே நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பகுதியில் எருமை ஒன்று இறக்குற மாதிரி இருக்கு நீங்க வந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வரலாம் சரி போகலாம் கின் என்னை பின்தொடர்ந்து வாங்க அரசே கின் தனது பெரிய இறகுகளை விரித்து வானில் பறக்கத் தொடங்கியது மார்கனும் கிண்ணை பின்தொடர்ந்தபடி ஓடினார் ஒரு மரத்தின் நிழலில் பலவீனமாகி இறக்கும் தருவாயில் எருமை ஒன்று படுத்திருந்தது பறந்து வந்த கின் அந்த மரத்தின் கிளையில் அமர்ந்தது மார்கன் அந்த எருமையின் முன்னால் வந்து நின்றார் உடல் பலவீனமாகி படுத்து இருந்த எருமை சற்று கஷ்டப்பட்டு தன் முன்னால் நிற்பது யார் என்று தன் தலையை தூக்கி பார்த்தது வந்தது மார்கன் என்று அறிந்து கொண்டது மார்கன் நீங்களா ஆமாம் நான்தான் இப்போ உடல்நிலை எப்படி இருக்கு எங்கே நாளுக்கு நாள் உடல்நிலை தான் போகுது சாப்பிடக்கூட முடியல மார்கன் அந்த எருமையிடம் இந்த கேள்வியை கேட்பதா வேண்டாமா என்ற குழப்பத்திலேயே கேட்டார் நீங்க இன்னும் எத்தனை காலம் உயிரோட இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க நான் இன்னும் சில காலம்தான் உயிரோட இருப்பேன்னு நினைக்கிற அந்த எருமை இந்த கேள்வியை தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை ஏனெனில் மார்கனின் நிலையைப் பற்றி அந்த எருமைக்கு நன்றாகவே தெரியும் மார்கன் எருமையிடம் மீண்டும் எதுவும் பேசாமல் அங்கிருந்து வந்த திசையிலேயே திரும்பி நடக்க ஆரம்பித்தார் கிளையிலிருந்து பறந்த கின் மார்கன் பின்னால் தாழ்வாக பறந்து வந்து அரசே நான் உங்களை சீக்கிரம் வந்து பார்க்கிறேன் அங்கிருந்து வேகமாக பறந்து சென்றது கின் எருமை மீண்டும் தலையை தொங்கவிட்டு கொண்டது மார்கனுக்காக அந்த எருமை தன்னுடைய மரணம் விரைவில் வரவேண்டும் என்று இயற்கையை வேண்டிக் கொண்டது